தலைநகரில் விளையாட்டு மன்றம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த சூதாட்ட கிளப்பில் 12 பேரை கைது செய்த போலீசார் விருந்தினர் போல் சுடச்சுட உணவு வகைகளை வழங்கி உபசரிப்பு, முகத்தை கூட காட்டாமல் மறைத்த பரபரப்பு சம்பவம் குறித்து பார்க்கலாம். வட சென்னையான கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம் அருகே கண்ணன் தெரு உள்ளது. இங்கு கேரம் போர்ட், செஸ் போன்ற விளையாட்டுக்கு நடக்கும் விளையாட்டு மன்றம் என்ற பெயரில் பணம் வைத்து சூதாடுவதாக வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து துணை ஆணையர் சக்திவேல் தனிப்படை அதிகாரிகளுடன் விளையாட்டு மன்றத்திற்கு விரைந்து சென்றார். அங்கு உண்மையாகவே பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 12 பேரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். உள்ளே சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பணத்திற்கு பதிலாக பணம் மதிப்பை குறிப்பிட்டுள்ள காயின்களை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த விளையாட்டு மன்றத்திற்குள் செல்வதற்கு பயோமெட்ரிக் முறையில் விரல் ரேகை முன்னரே பதிவு செய்திருப்பவர்கள் மட்டுமே செல்ல முடியும் என்பது தெரிய வந்துள்ளது. ஜேம்ஸ் பாண்டியன் ஆங்கில படத்தில் வரும் சீட்டாட்ட கிளப் போல இங்கு செட் அமைக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட 12 பேரிடம் மொத்தம் 34,000 ரூபாய் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். கைதானவர்களை செய்தியாளர்களுக்கு காட்டாமல் இருக்க கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களை போலீசார் மாடியிலிருந்து கீழே இறக்காமல் வைத்திருந்தனர். மேலும் கைதானவர்களுக்கு சுடச்சுட சம்சா, போண்டா மற்றும் டீ வடை, பஜ்ஜி சுண்டல் மற்றும் அறுசுவை விருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு ஆக்ரோஷமாக கைது செய்யப்பட்டவர்களை இறுதி வரை வெளியே காட்டாதது ஏன் என்றும் குற்றவாளிகளை ஊடகத்திலிருந்து காப்பாற்ற காவல்துறை முயற்சிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.